இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மனிதரும் எப்போதுமே ஏதாவது ஒரு விதத்தில் பிறரிடம் பெருமையை தேடிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். என்னை பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்களா, என்னை பெருமையாக பேச மாட்டாங்களா, மற்றவங்க என்னை பற்றி எப்பயுமே பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற மனிதர்கள் உண்டு. தான் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட்டா, எல்லாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டா என்னை பாராட்டணும், என்னை பெருமைப்படுத்தணும், நாலு பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் உண்டு. அதில் எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா? அந்த பெருமையை பிறரிடமிருந்து பேச கேட்பதில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு தன் பெருமையை தானாகவே சொல்கிறதுல இன்னொரு மகிழ்ச்சி, அலாதியான மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. தன்னை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அந்த காலத்தில் இப்படி செஞ்சேன், இந்த காலத்தில் இப்படி சென்னே, நான் பண்ணலைன்னா எதுவுமே வந்திருக்காதீங்க அப்படின்னு தன்னையே பெருமையாக ஒவ்வொரு நிமிடமும் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்படி பிறரிடமிருந்து பெருமையை தேடுறதுனால அல்லது நானே என் பெருமையை சொல்லிக்கெடுத்துறதுனால ஏதாவது எனக்கு வந்துட போகுதா? ஒரு மதிப்பு இந்த சமூகத்தில் வராது, கண்டிப்பாக வராது. அப்போ எதை நான் தேட வேண்டும்? யோவான செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 44 ஆண்டவர் இவ்வாறு கேட்கிறார், கடவுள் ஒருவரே, அவர் தருகின்ற பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் அப்படின்றார். அப்போ இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார்கிட்டிருந்து பெருமையை தேடணும்? கடவுளிடமிருந்து பெருமையை தேடணும். அந்த கடவுளிடமிருந்து எனக்கு பெருமையை நான் தேடலை, நான் மனிதர்களிடமிருந்து தேடுறேன். தான் கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நீங்கள் நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து, சாதாரண மனிதர்கள்ட்ட நீங்கள் பெருமையை தேடிக்கிட்டுறீங்களே, உங்களால் எப்படிறாங்க என்னை நம்ப முடியும் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்றைய நற்செய்தி இதற்கு பதில் சொல்கிறது, நான் யாரிடம் பெருமையை தேட வேண்டும்? ஆண்டவர் இயேசு இன்னைக்கு பல்வேறு காரியங்களை குறித்து யூதர்களிடம் பேசி கொண்டிருக்கிற போது அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லை, என் செயல்களின் நிமித்தமாவது என்னை நம்புங்க அப்படின்றார். அப்படி சொல்லுகிற போது அப்ப நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உன்னை பத்தி நீ யார் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் இயேசு இந்த பதிலை சொல்கிறார். யோவான செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 54 இவ்வாறு சொல்கிறார், நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை, என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே என்று ஆணித்தரமாக முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெருமையை கொடுக்கிறவர் தந்தை மட்டும்தான், கடவுள் மட்டும்தான். அந்த தந்தையாம் கடவுளே உங்களுக்கும் எனக்கும் அந்த பெருமையை தர வேண்டும். நாமே பெருமையை பிறர் சொல்வது கேட்டு புலவாங்கிதம் அடைவதும் மகிழ்ச்சி அடைவதும், அல்லது நானே என் பெருமையை நானே சொல்லிக்கொண்டது திருப்தி அடைவதும், அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமானதல்ல, அற்ப சந்தோஷம்தான் நம் வாழ்வில் கிடைக்கும். நிரந்தர மகிழ்ச்சி நம் வாழ்வில் என்பது அது கடவுளிடமிருந்து நமக்கு அந்த பெருமை வர வேண்டும். கடவுளே அந்த பெருமையை நமக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் நம்மை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு என் வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, என்ற இறை வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு பெருமை தருபவர் நீர் மட்டுமே என்று நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நம்பி வாழ, இந்த உலகத்தில் நல்லவை எது செய்தாலும் மனிதர்களிடமிருந்து பெருமை எதிர்பார்க்காமல் உம்மிடமிருந்து பெருமை எதிர்பார்த்து இந்த உலகில் மகிழ்வோடு நிறைவோடு சந்தோஷத்தோடு வாழ எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.